भारत माता की, भारत माता की, नमस्कारम। तमिल मक्कलक इनोड अन्नबान वणक्कम। इन द बिगिनिंग आई वुड लाइक टू विश यू द बेस्ट विशेस फॉर न्यू ईयर स्टार्टिंग फ्रॉम टुमारो। எடுத்த எடுப்பில் உங்களுக்கு நாளை முதல் துவங்குகிற தமிழ் புத்தாண்டுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டுமாரோ ஆல்சோ எ பர்த் அனிவர்சரி ஆஃப் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். நாளை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம். ஐ பே மை ரெஸ்பெக்ட் டு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். நான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன். The temperature is high and so is the enthusiasm. இந்த மைதானத்தில் வெப்பமும் அதிகமாக இருக்கிறது, உங்களது உற்சாகமும் அதிகமாக இருக்கிறது. I was looking from the helicopter and I could see so many people in this ground and so many people on the road as well. நான் ஹெலிகாப்டரில் பறந்து வரும்போது இந்த மைதானத்தில் ஏராளமானோர் திரண்டிருப்பதை கண்டேன். இங்கு மாத்திரமல்ல, சாலைகளிலும் ஏராளமானோர் திரண்டிருக்கிறார்கள். I thank all those who have come today to bless us. நம்மை எல்லாம் ஆசீர்வாதம் செய்தவருக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். It seems as if Tamil Nadu is saying, நாளை நம்தே, நாற்பதம் நம்தே. உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒன்று தெரிகிறது, தமிழகம் ஒட்டு மொத்தமாக ஒரே குரலிலே நாளையும் நமதே, நாடும் நமதே, நாற்பதும் நமதே என்று சொல்கிறது என்பது தெரிகிறது. I am pleased and I am privileged to be present here today at this holy land of the Satyagiri Mountains blessed by the Sundar Mahalingam Temple. This is the land of spirituality, natural beauty, art, music and bravery. சுந்தரம் மகாலிங்கத்தினுடைய அருளாசியினால இருக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மண் ஆன்மீக மண் என்று எனக்கு தெரியும். இது கலை, இசை எல்லாவற்றையும் விட மக்களின் துணிச்சலுக்கு பெயர் போன ஒரு பகுதி இந்த பகுதி. We observe today the solemn occasion of the completion of 100 years, completion of 100 years since the Jallianwala Bagh massacre. I pay my respect to the martyrs of this incident. The flame of the Paranga Manalur pillar speaks even today of your struggle for freedom. I also pay homage to the great MGR and Jayalalitha ji. India is proud of these two iconic leaders who live and work for the poor. Their social welfare schemes ensure lakhs of people are free from poverty. இன்றைய தினம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த 100வது ஆண்டாகும். நாம் அந்த படுகொலையிலே உயிர் தியாகம் செய்த அத்துணை பேருக்கும் நமது மரியாதையும் அஞ்சலியும் செலுத்துகிறோம். அது அவர்கள் ஏற்றி வைத்த அந்த தியாக ஜோதி. அதே போல நமக்கு பக்கத்திலே இருக்கிற பெருங்காமநல்லூர் தியாகிகள் ஏற்றி வைத்த அந்த தியாக ஜோதி சுதந்திரத்திற்கான நமது போராட்டத்தை எப்போதும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கும் எனது அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். இந்த புகழ்பெற்ற இரு பெரும் தலைவர்களால் நமது தேசமே பெருமைப்படுகிறது. அவர்கள் ஏழைகளுக்காக வாழ்ந்தார்கள், அவர்களது நலன்களுக்காக வாழ்ந்தார்கள். அவர்கள் இருவதும் கொடுத்து விட்டு சென்ற நலத்திட்டங்களால் ஏழை மக்கள் வறுமையிலிருந்து வெளிவந்தார்கள். Friends, in 2014, I promise you
that I would return your love and affection with interest by doing development. Today, I am here to present an account of the work done so far and also to expose the deceit and corruption of the Mahamilavat. நண்பர்களே, 2014 ஆண்டு நான் உங்களிடம் ஒரு உறுதிமொழி அளித்திருந்தேன். நீங்கள் என் மீது காட்டும் அன்பிற்கும் பாசத்திற்கும் வட்டியும் முதலுமாக நான் திருப்பித் தருவேன் என்கிற உறுதிமொழியை உங்களுக்கு கொடுத்திருந்தேன். இப்போது உங்கள் முன்னால் அதற்கான கணக்குகளை சொல்ல இருக்கிறேன். அதே சமயத்தில் நமது எதிராளிகள் அவர்கள் செய்த நமக்கு செய்த ஏமாற்றம், துரோகம், அவர்களது ஊழல், இதை பற்றியும் நான் கணக்கு சொல்ல இருக்கிறேன். We move forward with the dream of new India. An India where everyone from the soldier to the farmer can lead a life with security, prosperity and dignity. நாம் புதிய இந்தியாவை பற்றிய ஒரு கனவிலே அந்த திசை வழி நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த இந்தியாவிலே ராணுவ வீரர் முதல் விவசாயி வரை ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு, ஒவ்வொருவருக்கும் வளம், ஒவ்வொருவருடைய கண்ணியம், இவையெல்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு புதிய இந்தியாவை நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். Today, India is rapidly making a mark in the world. The Congress, the DMK, and their Mahamilavati friends cannot accept this. That is why they are unhappy with me. India இப்போது வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தடம் பதித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரசும் திமுகவும் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இந்த வளர்ச்சியை. அதனால அவர்களுக்கெல்லாம் என் மீது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள், காங்கிரசும் திமுகவும். Those who were sworn enemies have become together is an effort to hurting the people of Tamil Nadu. Those of you who recall 1979 would know how the Congress has humiliated the DMK. More recently, when the 2G scam happened, DMK leaders were criticizing the Congress. அதே போல இந்த தமிழகத்தின் எதிரிகளாக தங்களை வரித்துக் கொண்டவர்கள் எல்லாம் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நான் 1979 ஆண்டை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த காலகட்டத்தில் எப்படி திமுகவை காங்கிரஸ் கட்சி அவமானப்படுத்தியது என்பது தெரியும். அதே போல சமீபத்திலே 2G அலைக்கற்றல் ஊழல் அந்த விவகாரத்திலே திமுக தலைவர்கள் எல்லாம் சிறையில் இருந்தார்கள். திமுக தலைவர்கள் காங்கிரஸை விமர்சனம் செய்தார்கள் என்பதும் நமக்கு தெரியும். Despite such bitterness in the past, today the Congress and the DMK are together again in an attempt to mislead the people. All the corrupt have ganged up in an attempt to defeat Modi. இது போன்ற கசப்புணர்ச்சிகளை எல்லாம் தாண்டி, கடந்த காலத்தில் இருந்த நிலைமை எல்லாம் தாண்டி இன்று காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் நம்மை எல்லாம் தவறாக திசை திருப்ப பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஊழலுக்கு ஆதரவாக ஒன்று திரண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். Friends, some days ago, DMCO Supremo projected the Namdar as Prime Minister. But no one was ready to accept it. Not even their Mahamilavati friends. Why? Because they all are in the line to be Prime Minister and dream of the post. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தனது எஜமான் அவர்களை பிரதமராக முன்மொழிந்தார். ஆனால் இந்த நாட்டில் யாருமே அதை கேட்டு மகிழ்ச்சி அடையவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கூட்டணியை சார்ந்தவர்கள் கூட அப்படி அவரை பிரதமராக முன்மொழிந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் தாங்கள் பிரதமராவதற்கான வரிசையிலே காத்திருக்கிறார்கள். Friends, what all have we been witness to?
father becomes the finance minister and son loots the country. Whenever they are in government, they always loot. The Madhya Pradesh government has become their ATM. They are diverting money meant for the poor and the children for use in their election. This has become known as the Tughluq Road scandal. I am sure you all know which big Congress leader stayed on Tughluq Road in New Delhi. நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றை பார்த்து கொண்டே இருக்கிறோம். தந்தை இந்த தேசத்தின் நிதியமைச்சராக இருக்கிறார், மகன் இந்த தேசத்தை கொள்ளையடித்தார். எப்போதெல்லாம் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்களோ, அரசாங்கத்தை ஆட்சி செய்கிறார்களோ, அப்போதெல்லாம் அவர்கள் இந்த தேசத்தை கொள்ளையடிக்கிறார்கள். இப்போது இருக்கிற மத்திய பிரதேச அரசாங்கம் அவர்களுக்கான ஏடிஎம் ஆக மாறி இருக்கிறது. ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்குமான நிதி ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் தங்கள் தேர்தல் செலவுகளுக்காக பயன்படுத்துகிறார்கள். இப்போது இதை பற்றியெல்லாம் துக்ளக் சாலை ஊழல் என்ற பெயரிலே மக்கள் பேச துவங்கி இருக்கிறார்கள். நமக்கு உறுதியாக ஒன்று தெரியும், துக்ளக் சாலையிலே நியூ டெல்லியிலே எந்த காங்கிரஸ் பெரிய தலைவர் வசித்து வருகிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். As for the DMK, it has to resort to gimmicks just to draw people to its rallies. But your chowkidar is alert. He will not allow anyone to fool the people. And those who attempt to do so shall be caught. திமுகவை பொறுத்தவரை அவர்கள் இது போன்ற சிறுபிள்ளைத்தனமான காரியங்களை செய்து பொதுமக்களை பெரிய அளவிலே திரட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் காவலாளியாக நான் மிகவும் உஷாராக இருக்கிறேன். அவர்கள் என்ன செய்தாலும் இந்த மக்களை அவர்கள் என்னிடமிருந்து ஏமாற்றிவிட முடியாது என்பது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன திருட்டுத்தனம் செய்ய முயற்சித்தாலும் அவர்கள் எல்லாம் இந்த காவலாளியால் பிடிக்கப்படுவார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். That for making a prosperous Tamil Nadu, this game of the DMK and the Congress must end. We must continue working for the prosperity of our Sri Lankan Tamil brothers. We must end the dynastic rule of corrupt families. Nanbargale, naam Tamilagathai வளமான ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். காங்கிரசும் திமுகவும் தமிழகத்திலே செய்து வருகிற இந்த விளையாட்டை நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதே போல ஸ்ரீலங்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்களுக்கு அவர்களது வளத்திற்கு நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், ஊழல் அரசியல் இவற்றிற்கெல்லாம் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். Friends, the Congress, the DMK and their other Mahamilavati friends can never work for India's development. This land of Theni is known for its brave people who serve the nation. It is now up to you to decide how will you deal with those who question the surgical strike and the airstrike done by our armed forces. Brave armed forces. நண்பர்களே, காங்கிரசும் திமுகவும் இந்த பகுதியினுடைய இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். அதே போல இந்த தேனி மக்கள் அதையெல்லாம் நன்றாக தெரிந்துள்ளவர்கள் என்பது மாத்திரமல்ல, தேனி பகுதி மக்கள் வீரத்திற்கு பெயர் போனவர்கள். இது வீரம் சிறந்த பூமி. அவர்கள் இந்த மண்ணுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். இந்த மக்களை, இந்த மண்ணுக்கு எதிராக செயல்படுகிற இந்த மக்களை எப்படி நாம் சமாளிப்பது, எப்படி அவர்களை கையாளுவது? துல்லிய தாக்குதல் நடத்திய நம்மை, ராணுவத்தை, இவர்கள் கேள்வி கேட்கிறார்களே ராணுவத்தினுடைய வீரத்தை, இவர்களை எப்படி நாம் கையாளுவது? How do you deal with those who wish to weaken the armed forces? How do you deal with those who wish to talk to the sponsors of the terrorists? நமது இராணுவத்தினுடைய வலிமையை பலவீனப்படுத்த முயற்சி செய்யும் இவர்களை எப்படி நாம் கையாளப் போகிறோம்? அதே போல
பயங்கரவாதத்திற்கு உதவி செய்யக்கூடிய இவர்களை நாம் எப்படி கையாளப் போகிறோம்? When it comes to national insecurity, there can be no compromise. I assure my fellow Indians that we leave no stone unturned in protecting India and destroying forces of terror. When a brave Indian fighter pilot was captured in Pakistan, it was ensured that he is back home in record time. Even then, Congress was playing politics over national security, insulting our forces. நமது நாட்டினுடைய பாதுகாப்பு என்று வரும்போது நாம் அதில் எந்த சமாதானமும் செய்து கொள்ள தயாராக இல்லை. அதுபோல எனது இந்திய சகோதரருக்கெல்லாம் நான் உறுதியளிக்கிறேன், நாம் இந்த தேசத்தினுடைய பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்வோம், எதையும் செய்யாமல் விடமாட்டோம் என்கிற உறுதிமொழியை உங்களுக்கு தருகிறேன். இந்த தமிழகத்தினுடைய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பைலட், விமான பைலட், அவர் பாகிஸ்தானால் பிடிக்கப்பட்ட போது இந்த அரசாங்கம் ஒரு வரலாற்று சாதையான நேரத்தில் அவரை விடுவித்தது. ஆனால் அதையும் கூட காங்கிரஸ் அரசியலாக்கி இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புடனும் நமது ராணுவத்தை அவமானப்படுத்தியும் பேசி வருகிறது. Friends, Congress and dishonesty are best friends, but sometimes by mistake they end up picking the truth. நண்பர்களே, காங்கிரசும் நேர்மையின்மையும் சிறந்த நண்பர்கள். ஆனால் என்ன செய்வது, சில சமயம் தவறுதலாக கூட அவர்கள் சில சமயம் போய் உண்மையை பேசி விடுகிறார்கள். Now they are saying ab hoga nyay or now they are shall be justice. Even if they did not intend to, they have admitted that all they have done is anyay or injustice for 60 long years. இப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அப்ஹோகோ நியாய், அனைவருக்குமாக நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேசுகிறார்கள். அவர்கள் எந்த நோக்கத்தோடு சொல்லி சென்றிருந்தாலும் சரி, அவர்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார்கள், இந்த 60 ஆண்டு காலமாக இந்த தேசத்திற்கு அவர்கள் செய்ததெல்லாம் அநியாயமும் அநீதியும் தான் என்பதை இதன் மூலம் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். I want to ask the Congress party, who will do nyay to the victims of the 1984 Sikh riots? காங்கிரஸ் கட்சிக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 1984 சீக்கியர்கள் மீதான கலவரத்தின் போது கொல்லப்பட்டவர்களுக்கு, அந்த அப்பாவி மக்களுக்கு நியாயத்தை யார் வழங்குவார்கள் என்று நான் காங்கிரஸை கேள்வி கேட்கிறேன். Who will do nyay to all the victims of the anti Dalit? தலித் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய இனப்படுகொலைகளுக்கெல்லாம் காங்கிரஸ் நீதி வழங்குமா? அவர்களுக்கு இந்த நியாயம் கிடைக்குமா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். Who will do nyay to the governments of the great NGRG which were dismissed by Congress just because of one family did not like those leaders? எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசாங்கத்தை கலைத்தார்களே இந்த காங்கிரஸ், என்ன காரணம்? ஒரு குடும்பத்திற்கு அவரை பிடிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அவரை கலைத்தார்களே. அப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு யார் நியாயம் வழங்குவார்கள் என்று நான் காங்கிரஸை கேட்டுக்கொள்கிறேன். Who will do nyay to the victims of the Bhopal gas tragedy among the worst and environment disaster in India? போபால் விஷவாயு கசிவுல பல மக்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் பலியானார்களே, அந்த பலியான மக்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின்மையினால பலியான மக்களுக்கு யார் நியாயம் வழங்குவார்கள் என்று காங்கிரஸை கேள்வி கேட்கிறேன். இவை எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்றதுதான். கனெக்டிவிட்டி For decades, Bodi railway station had only a meter gauge line. Our government has begun the work for converting the rail route from Madurai to Bodi to broad gauge.
This work is progressing rapidly. நண்பர்களே, இந்த தேசத்தினுடைய காவலாளியாக இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்கெல்லாம் நான் பணியாற்றி வருகிறேன். எனக்கு நன்றாக தெரியும், பல ஆண்டுகளாக நீங்கள் இந்த பகுதியிலே ஒரு ரயில்வே இணைப்புக்காக, ரயில்வே பாதைக்காக நீங்கள் போராடி வருகிறீர்கள் என்று தெரியும். போடியில் இருந்து மதுரை வரை இருக்கிற அந்த மீட்டர் கேஜ், அதை மாற்றுவதற்கு அவர் நமது அரசாங்கம் புதிய முயற்சியை துவங்கி அது போன்ற புதிய ரயில் பாதை மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். And Karur Trichurapalli lines have been electrified. The Tejas train now links with Madurai with Chennai. Karuril irundhu Trichurapalli varai irukkakoodiya andha min thadamayana rail paadai miga vegamaga vandu kondirukkirathu. Adhu pola Chennai il irundhu Madurai-ku Tejas rail sevai thuvakkapattirukkirathu endrum ungalukku theriyum. Madurai Chettukulam National Highway is being strengthened. The work for the extension of Madurai Airport is progressing rapidly. Theni will also benefit from the AIIMS and the integrated textile park that are coming up in Madurai. அதே போல மதுரையில் இருந்து செட்டிகுளம் வரை இருக்கிற தேசிய நெடுஞ்சாலை விரைவாக பலப்படுத்தப்பட்டு வருகிறது என்பது நமக்கு தெரியும். இது போன்ற பணிகள் எல்லாம், விரிவாக்க பணிகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேனி மாவட்டத்து மக்கள் மதுரையிலே அமர்ந்திருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையின் மூலமாக அதிகமாக பலனடைவார்கள். ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா மதுரையிலே அமைந்திருக்கிறது, அதன் மூலமாகவும் இந்த மாவட்டத்து மக்கள் பயனடைவார்கள். Farmers are the soul of our nation. Through the Pradhan Mantri Kisan Samman Nidhi, lakhs of farmers in Tamil Nadu are now receiving over 4,000 crore rupees every year. Many farmers have received the first installment directly in their banks. It is now time for the second installment. விவசாயிகள் நமது தேசத்தின் ஆன்மா போன்றவர்கள். அவர்களுக்கு பிரதம மந்திரியினுடைய திட்டத்திலே தமிழகத்தில் மாத்திரம் லட்சக்கணக்கான விவசாயிகள் 4,000 கோடி ரூபாய்க்கு மேலாக பலன் பெற்று வருகிறார்கள். அவர்களது முதல் தவணை பணம் நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கிலே செலுத்தப்பட்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, இப்போது இரண்டாம் தவணை வருவதற்கான காலமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. For decades, farmers were demanding MSP at 1.5 times the cost. We have fulfilled this demand. பல ஆண்டுகளாக விவசாயிகள் தங்களுடைய குறைந்தபட்ச ஆதார விலையை 1.5 மடங்கு அதிகமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருந்தார்கள். இப்போது அந்த கோரிக்கை நிறைவேற்றி இருக்கிறோம். நாம 1.5 மடங்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைத்திருக்கிறது. I am aware of the problem that farmers are facing in irrigation. We are looking to conserve the Begai river just like the Ganga. You must be aware of those who shed crocodile tears on the irrigation issues. On one hand, in the NDA, which has brought 10,000 hectares under irrigation. On the other hand, are those who are seeking your votes, but have stalled your water supply for their own benefit. I hope you recall how water for irrigation of your land was stopped when land was purchased on the Surli Hills. எனக்கு இந்த பகுதியினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாயத்திற்கான நீர்ப்பாசன பிரச்சனை பற்றி நன்றாக தெரியும். அதே போல இந்த வைகை நதியை கூட கங்கையை போலவே அதையும் சீர்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நாம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறோம், இந்த பகுதியில் முதலை கண்ணீர் வடிப்பவர்கள் யார், நீர்ப்பாசனத்திற்கு தண்ணீர் இல்லையா என்று முதலை கண்ணீர் வடிப்பவர்கள் யார் என்பது நமக்கு தெரியும். ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி 10,000 ஹெக்டேர் நிலத்தை நீர்ப்பாசனத்திற்கு கொண்டு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருபுறம், இன்னொரு பக்கம் நம்மிடம் வெறும் ஓட்டுகளை பெற்று சென்று விட்டு இந்த தண்ணீரை இந்த பகுதியிலே தராமல் தங்கள் சுய லாபத்துக்காக தடுத்த சக்திகள் ஒரு பக்கம், அப்படிப்பட்டவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு உங்கள் மீதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. இந்த பகுதியிலே தண்ணீர் தந்தவர்கள் யார், இந்த சுருளி மூலமாக இந்த தண்ணீரை தடுக்க முயற்சிப்பவர்கள் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். But this chowkidar stands with you.
for each and every one of your aspirations. The NDA government is also serious about your faith. The devotees of Lord Ayappa should be able to reach him easily. The devotees of Sundar Mahalingam should be facilitated. We are working toward this as well. Anal, in the desathin kavalaliyagi naan ungaludan nirkiren. Ovvoru prachanaiyilum, ovvoru kadinamana neranangalilum naan ungaludan nirkiren. Ungalude thevaigal ellam purindirukiren. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இந்த பகுதி மக்களுடைய இறை வழிபாட்டை மதிக்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. கடவுள் ஐயப்பன், நமது ஐயப்பனுடைய பக்தர்கள் இங்கே இருந்து மிக விரைவாக அவரை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. சுந்தர மகாலிங்க கடவுள் அவருடைய பக்தர்களுக்கும் வசதி வாய்ப்புகளை செய்து தருவதில் இந்த அரசாங்கம் முனைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறது. Happened earlier as well. Why was Modi needed for this? But the intent was lacking in earlier governments. Now this Chowkidar is moving forward with the right intent. நண்பர்களே, இது போன்ற வளர்ச்சி பணிகள் எல்லாம் இதற்கு முன்னாலும் கூட நடைபெற்று கொண்டுதான் இருந்தன. ஆனால் இப்போது ஏன் ஒரு மோடி தேவைப்படுகிறார்? இதற்கு முன்னால செய்தவர்களுக்கு சரியான நோக்கம் இல்லை, சரியான திசை வழி இல்லை. ஆனால் இப்போது உங்கள் காவலாளியாகிய நான் இந்த வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் சரியான திசை வழியிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். Friends, this is the land of MGR and Jayalalitha Amma. The Congress was not able to locate a candidate who belonged to this region. The AIDMK candidate and his family have stood by you through thick and thin for generations. It seems the DMK leaders who are advising the Congress have sensed the mood in this region. That is why they have not filled candidates from the most part of this region. Nanbargale, in the man, Purachi Thalaivar MGR avargalude man, அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய மண், இந்த பகுதியிலே போட்டியிடுகிற காங்கிரஸ் இந்த மண்ணுக்கு சொந்தமான ஒரு வேட்பாளரை கூட தேர்வு செய்ய முடியவில்லை காங்கிரஸ் கட்சியினால. அதனால அவர்கள் வெளியிலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருப்பவர், இந்த பகுதி மக்களோடும் மண்ணோடும் தன்னை பின்னி பிணைத்து கொண்ட ஒரு வேட்பாளர் இங்கே போட்டியிடுகிறார். தலைமுறை தலைமுறையாக இந்த மக்களோடு வாழ்ந்து வருகிற ஒரு வேட்பாளர் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். திமுக கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக நாம் பார்க்கிறோம். அவர்களதை நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை எல்லாம் அவர்கள் வெளியிலிருந்து இறக்குமதி செய்து போட்டியிடுகிற வேட்பாளராக மாற்றி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் தோல்வி மனப்பான்மையில இருக்கிறார்கள். I request you to cast your vote for the NDA. On the 18th of this month, join the movement to build a new India. வரக்கூடிய ஏப்ரல் 18ஆம் தேதி நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து புதிய இந்தியாவை படைக்கின்ற அந்த மகத்தான இயக்கத்திலே நம்ம இணைத்துக் கொள்வோம். Friends, I thank you all for having gathered here today to bless me in such a large numbers. நண்பர்களே, மிக திரளாக இங்கே கலந்து கொண்டு என்னை வாழ்த்த வந்த உங்கள் அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத பிரதமர் அவருடைய எழுச்சுவிலைக்கு நன்றி தெரிவித்து அனைவரும் கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி தெரிவிக்க இப்போது நம்முடைய நவயுகத்தின் சிற்பி, ஹைடெக் பிரைம் மினிஸ்டர், சோ யூனிக் பர்சனாலிட்டி ஆஃப் இந்தியா, இப்போது மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சையது கான் அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார்கள். பாரத மாதா கி, பாரத மாதா கி, இந்த இலைக்கு, தாவரைக்கு, மாவட்டத்திற்கு, ஒட்டு முகசுக்கு,
அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியோடும் பெரியோளம் சட்டமன்றத்திற்கு போட்டியிட மயில்வேல் அவர்களையும் ஆண்டிவட்டி சட்டமன்றத்திற்கு போட்டியிட மரியாதை லோயராஜன் அவர்கள் வெற்றி பெற வைப்பதற்காக வருகை புரிந்து சென்ற திரளான கூட்டத்தில் கலந்து கொண்டு எங்களை வாழ்த்து வரவேற்ற நம் பாரதியினுடைய பிரதமர்